இப்போ நான் ஆங்கிலத்தில் நான் சொன்னேன், இதை நான் அப்படியே நான் உங்களுக்கு நான் தமிழில், தமிழ் பிரியர்களுக்காக நான் தமிழில் நான் சொல்கிறேன். அதாவது ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற ஒரு ஊரில் கேரலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் டாக்டர் ஃப்ரைசன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளரும் அவருடைய குழுவும் சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், பொதுவாகவே நம் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வயது உண்டு, சரியா? இப்போது இந்த இடத்துல ஒரு தோல் ஒன்று உரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோல் உரிகிற இடத்துல புதுசாக முளைக்கிற ஒரு தோல், அந்த தோலில் இருக்கிற செல்லுக்கு வயது நேற்று, அதாவது ஒரு நாள், சரியா? ஒரு உதிர போகிற முடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதிர போகிற முடியுடைய வயது ரொம்ப. இந்த மாதிரி உங்களுடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வயது, ஒவ்வொரு வயது, சரியா? இப்போ இந்த மாதிரி இப்போ மொத்தமாக உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் எல்லா செல்லுக்குமே ஒரே வயது கிடையாது, ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு வயது, இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. டாக்டர் ஃப்ரைசன் அவருடைய குழு ஸ்வீடன் நாட்டில் ஸ்டாக்ஹோம் ஊரில் கேரலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த கார்பன் 14 டேட்டிங் முறை, டேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு மெத்தடு, அது ஆராய்ச்சியில் ஏதாவது ஒரு கருவியை வைத்து தான் ஒரு விஷயத்தை அளந்து பார்த்து இப்படியாக இது நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும். அது எல்லா பிஹெச்டியிலுமே உங்களோட மெத்தட் என்ன, மெத்தடாலஜி என்னன்னு கேட்பாங்க. இதை எப்படி நீங்கள் என்ன முறையில் நிரூபிக்க போகிறீர்கள் என்று கேட்பாங்க. இப்போ இந்த ஆராய்ச்சியில் கார்பன் 14 டேட்டிங் மெத்தட், நான் உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 டிகேட்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு, ஒரு டைனோசருடைய எலும்பை எடுத்து இந்த எலும்பின் வயது என்ன என்று கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள், 260 மில்லியன் வருடங்கள் இந்த எலும்புடைய வயது. 260 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு உயிரினத்துடைய எலும்பு இப்போ கண்டெடுத்து வச்சுருக்கோம். 260 மில்லியன் அப்படின்னா 26 கோடி, நம்மளுடைய புரிதலுக்கு நான் சொல்கிறேன், 26 கோடி வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பிராணியுடைய எலும்பை எடுத்து இந்த எலும்புடைய வயது 26 கோடி அப்படின்னு எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அதுதான் இந்த மெத்தடு, கார்பன் 14 டேட்டிங் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். அதை வந்துட்டு அவங்க அந்த கருவி எப்படி பாய்ச்சினாங்கனாலே தெரிஞ்சிடும், இத்தனை வருஷம் இதோடைய வயசு, இத்தனை வருஷம் அப்படின்னு. அதை நீங்கள் இப்போது ஹராப்பா மொகஞ்சதாரா தோன்றாங்க, ஓகே, தோண்டி ஒரு நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள், ஹராப்பா அப்படிங்கிற ஒரு நகரம் கண்டுபிடிக்கிறார்கள், மொகஞ்சதாரோ அப்படிங்கிற நகரத்தை ஏன் நம் கீழடியை எடுத்துக்கொண்டால் கூட கீழடியின் வயது இத்தனை வயது என்று எப்படி சொல்கிறார்கள், உட்காந்து பார்த்தாங்களா? கிடையாது. கீழடி தோண்டி தோண்டி இது இத்தனை, இந்த இடத்துல இருக்கிற இந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் இத்தனை வருட பழமையானவர்கள் என்று அங்கே இருக்கிற அந்த பொருளை எடுத்து அவர்களால் எப்படி சொல்ல முடிந்தது என்றால், கார்பன் 14 டேட்டிங் மெத்தட், அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் இந்த பொருள் இத்தனை வயது பழமையுடையது, ஹராப்பா மொகஞ்சதாரோ அப்படிங்கிற அந்த ஊர், அந்த நாகரிகம் இத்தனை வயது பழமையுடையது, சரியா? இந்த மெத்தடை எடுத்து தான் டாக்டர் ஃப்ரைசன் அவருடைய குழு மனிதனுடைய செல்லில் எடுத்து ஒவ்வொரு செல்லுக்கும் பார்த்திருக்கிறார்கள். அருமை இல்லை? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஃபஸ்ட்டு நாகராஜ கூப்பிடுவோம், நாகராஜ கூப்பிட்டு அவன் உடம்புல இருக்கிற செல் எல்லாத்துலேயும் பார்த்து ஒரு டேட்டா கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு செல்லுக்கும் என்னென்ன வயசு அப்படின்னு, இப்போ என் உடம்புல கோடிக்கணக்கான செல் இருக்கும், ஒரு குறிப்பாக ஒரு 100 செல்லு எடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு செல்லு, இங்கே ஒரு செல்லு, இங்கே ஒரு செல்லு, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு 100 செல்லு எடுத்துருக்குறாங்க, இல்லைன்னா ஒரு 1000 செல்லு எடுத்துருக்குறாங்க. அந்த 1000 செல்லுடைய வயதையும் அந்த கார்பன் 14 டேட்டிங் சிஸ்டம், டேட்டிங் மெத்தடை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க, சரியா? இப்போ நாகராஜ் போ, முனுசாமி நீ வா, முனுசாமி உடம்புல இருக்கிற 1000 செல்லு, முனுசாமி நீ போ, முனியம்மா நீ வா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மனிதர்களின் உடம்பில் இருக்கும் எக்கச்சக்கமான செல்லை எடுத்து இந்த முறையை பயன்படுத்தி அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் எத்தனை வயது என்று கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் எத்தனை வயசுன்னு இந்த ஆராய்ச்சியில் சொன்னாங்கன்னு இப்போ தான் நான் வாசித்தேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஒரு மனுஷனுக்கே ஒரு 1000 செல்லில் பார்த்துட்டோம், இத்தனை மனிதர்களை பார்த்து விட்டாச்சு,
இத்தனை செல்லில் ஒவ்வொரு செல்லுக்கும் வயசை பார்த்தாச்சு. நாங்கள் பார்த்த மேக்சிமம் வயது 7 வருடம். அதையும் தாண்டி அங்கங்கே ரொம்ப ரேரா 10 வருடம். அப்போ அதுக்கு மேல நாங்கள் பார்க்கல. இத்தனை 1000 செல்களை நாங்கள் பார்த்து விட்டோம். மேக்சிமம் 10 வருட வயதுடைய செல் ஒரு மனிதனின் உடலில் இருக்கிறது, அவ்வளவுதான். இதைத்தான் டாக்டர் ஃப்ரைசனும் அவருடைய குழுவும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு நான் வருகிறேன். இன்றைக்கு தேதி 2020, சரியா? இந்த நாகராஜை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தானே, இந்த கை காலு இந்த மூஞ்சி. 2013 அதிகபட்சமாக 2010, இன்றிலிருந்து ஆரம்பித்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு என்ன தோல், என்ன மூக்கு, என்ன கண்ணம், என்ன கண், என்ன கண்முடி இந்த நாகராஜுக்கு இருந்ததோ அது இப்பொழுது இல்லை. என்ன இதயம், என்ன சதை, என்ன ரத்தம், என்ன நரம்புகள், என்ன எலும்பு, ஓகே, உள்ளுக்குள் இருக்கும் எல்லா உள்ளே இருக்கும் விஷயங்கள் கூட வெளி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கும் மொத்த உடம்பில் இருக்கும் உள்ளே வெளியே இருக்கும் எல்லா செல்களும் குறைந்தபட்சம் 2013 மறைந்து போயின, சித்து போயிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ 2013 குறைஞ்சபட்சம் 2010. அந்த 2010ங்கிறதுலாம் ரொம்ப ரேராக சொல்கிறாங்க, ஓகே. 7 வருஷத்தில் ஒரு செல் சித்து போயிடணும், சரியா? 2013 இருக்கிற செல் தான் இப்பொழுது என் உடலில் இருக்கிறது. 2030 இப்போ என் கன்னத்தில் கிள்ளி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த செல் 2030 என் கன்னத்தில் இருக்காது. என் உடம்பில் இப்பொழுது என் உடம்பில் இருக்கும் செல்கள் அனைத்தும் 2030 ஏன் 2027 எல்லாம் கழிந்துவிடும். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. சூப்பரான ஆராய்ச்சி, ஆன்மீகத்திற்கு தற்பொழுது தேவையான ஆராய்ச்சி. இப்போ நான் சொல்லட்டுமா, நான் குழந்தையாக பிறந்தேன் தெரியுமா? நான் என்று உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்கிறேன். எல்லோருமே குழந்தையாக பிறந்தேன் தெரியுமா? குழந்தையாக பிறந்த பொழுது என் உடல் என்னவாக இருந்ததோ அதிலிருந்து 7 வருடத்தில் என் உடல் அது கிடையாது, வேறொரு உடல். குறைந்தபட்சம் அதிகபட்சம் மன்னிக்கவும் அதிகபட்சம் என்னுடைய 10 வயதில் வேறு உடல். ஒரு துளி கூட அது அதே உடல் கிடையாது. 10 வயதில் நான் பிறந்த பொழுது என்ன நாகராஜாக பிறந்தேனோ என்னுடைய 10வது வயதில் முகம் அதே மாதிரி தெரியுது. பேச்சு குரலை விடுங்கள், என் கண் மொழி, அந்த ஜாடை, என் நடை உடை பாவனை அதெல்லாம் அதே மாதிரி தெரியுது. ஆனால் என் உடல் என்கிற அந்த பிசிக்ஸ், அந்த ஒரு ஸ்தூல வடிவம், அந்த ஸ்தூல வடிவம் பிறந்த பொழுது என்னமாக இருந்ததோ 10 வயதில் அது கிடையாது, வேறு ஒன்று, புதுசு. ஆனால் அந்த 10வது வருடத்தில் டப்புன்னு ஒன்றாதான் போய் 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 இப்போ என் உடம்புல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லும் நேற்று பிறந்தது, இந்த நொடிக்கு முன்னாடி ஒன்று புதுசாக முளைச்ச செல்லு. டெய்லி குளிக்கணும் தெரியுமா? அழுக்கு தேய்ச்சி குளிக்கணும் தெரியுமா? அந்த அழுக்கு எல்லாமே செத்துப்போன செல்கள். உள்ளுக்குள்ளே போயிட்டு தண்ணி நம்ம மூத்துறமோ நம்முடைய ஆயோ கழிக்கிறோம் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே செத்துப்போன செல்கள். ஆகவே உள்ளும் சரி வெளியும் வியர்வை எல்லாம் செத்து வருகிற செல்கள். ஆக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செல் செத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது என் உடலில் 10 வருட பழமையான செல்லும் ஆங்காங்கே இருக்கிறது, 7 வருட பழமையான செல்லும் ஆங்காங்கே இருக்கிறது. நேற்று பிறந்த செல்லும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்த செல்லும் என் உடலில் இருக்கிறது. ஆக 10 வருடத்துக்கு மேலான செல் என் உடலில் இல்லை. இதுதான் இப்போ விஷயம். அப்போ 10 வருடத்திற்கு ஒரு முறை இந்த உடல் செத்து கொண்டே இருக்கிறது, சரியா? இதுதான் இந்த ஆராய்ச்சி மூலமாக இந்த ஆன்மீக உலகம் சொல்ல வருகிற விஷயம், தெரிந்து கொள்ள வருகிற விஷயம், ஞானம் அடைகிற விஷயம். 10 வருடத்திற்கு ஒரு முறை இந்த உடல் இறந்து கொண்டே இருக்கிறது. உண்மைதானே? இந்த ஆராய்ச்சி சொல்ல வருகிற விஷயம் உண்மைதானே?